அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி அலமின் அல்லாஹு மசலி அலா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலிம் அலஹி அலாம் வைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா அல்லாஹ் சுபானவுத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நிறைய சகோதர சகோதரிகள் கேட்ட ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்முடைய ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய பேர் கேட்குறது அவர்களின் பிள்ளைகளுக்காக துவா செய்ய சொல்லி பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அவர்களின் உடல் நலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிள்ளைகளுக்காக துவா செய்ய சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த துவாவை நீங்கள் ஓதுனா நிச்சயம் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காணலாம் அல்லாஹ் கூடவே வேறு என்ன தேவை உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் தேவைகள் கூறி இந்த துவாவை கேளுங்கள் உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் இன்ஷா அல்லா தான் நினைத்தது சரியாக நடக்க வேண்டும் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய வேண்டும் இந்த உலகிலும் நல் வாழ்க்கை பெற்று மறுமையிலும் ஸ்வர்க்கம் செல்ல வேண்டும் என நினைக்கும் ஒவ்வொரு மனிதரும் முதலில் கடைப்பிடிக்க வேண்டியது தொழுகையே தான் ஏனென்றால் தொழுகை நன்றாக அமைந்தால் மற்ற செயல்களும் நன்றாக அமையும் தொழுகை சிதைந்தால் மற்ற செயல்களும் சிதைந்துவிடும் தொழுகையே நமது வெற்றியாகும் நமது தொழுகை நன்றாக அமைந்தால் நமது மற்ற வழிபாடுகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா நம்மிடம் கேட்கும் முதல் கேள்வி தொழுகையை பற்றிதான் அது மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் மற்ற அனைத்து அமல்களும் சரியாக அமைந்துவிடும் அதனால தொழுகை மிக முக்கியம் அது நம்மை மானக்கேடான காரியங்களில் இருந்து காக்கிறது இப்படிப்பட்ட இந்த தொழுகையை நாமும் முறையாக நிறைவேற்றி நம் பிள்ளைகளையும் தொழ ஏவ வேண்டும் அவர்கள் மட்டும் தொழுகையாளிகளாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக அமையும் அவர்கள் தொழுது துவா கேட்பதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுப்பான் நல்ல வேலையை கொடுப்பான் நல்ல துணையை கொடுப்பான் ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பான் அவர்களின் வாழ்வாதாரத்தை சீராக்கி உயர்த்துவான் இப்படி அவர்களின் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியா நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இதனால உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அவர்களின் நசீபு நல்லபடியா அமையணும் என விரும்பும் ஒவ்வொரு பெற்றோரும் அவசியம் இந்த துவாவை ஓதிட்டுவாங்க இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோன்னு இல்லை மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த வீடியோ நீங்க பார்த்தாலும் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க இதன் மூலம் மார்க்க சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சா கூட நிச்சயம் அதற்கான கூலி உங்களுக்கு உண்டு இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரப்பிஜ் அல்னி முகீமஸ் சொலாத்தி வமின் ஜுர்ரியதி ரப்பனா வத்தகப்பல் து ஆஹ் ரப்பிஜ் அல்னி முகீமஸ் சொலாத்தி வமின் ஜுர்ரியதி ரப்பனா வத்தஹப்பல் து ஆஹ் என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக இப்ராஹிம் அலைவம் அவர்கள் ஓதிய துவா இது தொழுகையை முறையாக கடைப்பிடிக்க உதவி செய்யுமாறு தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் துவா செய்துள்ளார்கள் தொழுகையின் அவசியம் அதன் வெற்றியை அவர்கள் அறிந்ததன் காரணமாகவே இப்படிப்பட்ட ஒரு துவாவை செய்துள்ளார்கள் தன் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனை மூலம் அவர்களின் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருந்தது இது நம் அனைவரும் அறிந்த விஷயமே அவர்களின் பரம்பரையே நபிமார்களாக இருந்தனர் இதற்கு மேல் என்ன வேணும் உங்கள் பிள்ளைகள் சரிவர தொழாமல் சொல் பேச்சு கேட்காமல் இருந்தால் இந்த துவாவை ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஓதுங்க இந்த துவாவை நீங்க தொடர்ந்து ஓத ஓத நிச்சயம் அவர்களின் நடவடிக்கையில் நல்ல மாற்றங்களை காணலாம் தொழுகையை அவர்கள் முறையாக கடைபிடிக்க ஆரம்பித்தாலே போதும் நினைத்து கொள்ளுங்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று எல்லா வளங்களையும் அல்லாஹ் சுபானவ தலா அவர்களுக்கு கொடுத்து விடுவான் உங்கள் பிள்ளைகள் நேர்மையானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர்வார்கள் இந்த நேர்மை ஒழுக்கம் அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் அவர்களின் வாழ்க்கை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் கொள்வான் இன்ஷா அல்லாஹ் மேலும் இந்த துவாவின் கடைசியில் இப்ராஹிம் அவர்கள் என் துவாவை ஏற்று கொள்வாயாக என கூறியுள்ளார்கள் என் துவாவிற்கு பதில் அளிப்பாயாக என கூறாமல் ஏற்றுக்கொள்வாயாக என கூறியுள்ளார்கள் இதன் மூலம் துவாவும் ஒரு வழிபாடு என நாம புரிந்து கொள்ளலாம் தொழுகை நோன்பு ஜக்காத்து இன்னும் பல அமல்கள் இவை எல்லாம் எப்படி ஒரு வழிபாடோ அதே போல துவாவும் ஒரு வழிபாடு தான் அதனாலதான் துவா கேட்க சொல்லி அல்லாஹும் கூறுகின்றான் நபி சல்லாஹலி வசலம் அவர்களும் வலியுறுத்துகின்றார்கள் நாம் துவா கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருகின்றான் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சின்ன துவா தான் இது ஆனால் இதனோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு சொல்லிட்டு இப்போ நீங்க புரிஞ்சு இருப்பீங்க இந்த துவாவின் சிறப்பை அறிந்ததால் தான் அல்லாஹ் தாலா இந்த துவாவை குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் நாமும் இந்த துவாவை கேட்க வேண்டும் அதன் மூலம் பலன் அடைய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தாலா நமக்கு இந்த துவாவை காட்டியுள்ளான் இதை புரிந்து இந்த துவாவை நாம் தினமும் ஓத வேண்டும் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையும் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் கருணையும் என்றும் உங்களுக்கும் உங்களின் குடும்பத்திற்கும் கிடைக்க வல்ல ரஹ்மானிடம் நான் துவா செய்யறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ஹமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசகலா கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ